அடுத்தது நீங்கள் வந்து தீவனம் தயார் பண்ணுறீங்க, மாடு கடப்பு தீவனம். சில பேர் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து எஸ்கேஎம்லேயோ இல்லை பெரிய கம்பெனிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய தீவனத்தை வாங்கி போடுறோம். அதை என்ன போடுறான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், கடையில் போகிறோம் இல்லை பின்னாக்கு வாங்குகிறோம், தவிடு கொடுப்போம் அதுன்னு வாங்குகிறோம். இப்போ நம்ம வாங்கக்கூடிய தவிடில் எல்லாமே வந்து எண்ணெய் எடுக்கப்பட்ட தவிடுகள் நிறைய வரும் இல்லையா. தவிடுலையும் எண்ணெய் எடுத்துடுறாங்க, புண்ணாக்குலையும் எண்ணெய் எடுத்துடுறாங்க, ஒன்றுமே இல்லை அது. ஆனால் மாடுகளுக்கு 6% கொழுப்பு சத்து மிக 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 அவசியம். 6% எண்ணெய் பசை மிக 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 அவசியம். மாடுகளுக்கு இப்போ கொடுக்கக்கூடிய தீவனத்துலேருந்து எல்லாத்தையுமே வந்து கம்பெனிக்காரங்க எடுத்துடுறாங்க, எண்ணெயே கிடையாது. அதனால இந்த 6% கொழுப்பு சத்து ரொம்ப 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 அவசியமாக இருக்கு. அந்த கொழுப்பு சத்து இல்லாட்டினாக்க உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த இந்த எண்ணெய் எடுக்கப்பட்ட தவிடையோ இல்லை எண்ணெய் சுத்தமாக எடுக்கப்பட்ட அந்த பின்னாட்டியோ மட்டும் நீங்கள் பயன்படுத்தி தீவனம் தயார் பண்ணிங்கன்னா பால் உற்பத்தி குறைஞ்சி போயிடுங்க, பால் உற்பத்தி நிச்சயமாக குறைஞ்சி போயிடும். அதனால வந்து நீங்கள் எதாவது தீவனத்தை கடையில் வாங்குகிற சமயத்தில் தயவு செஞ்சு சாதாரண இதை தவிடை வாங்குங்க, எண்ணெய் நீக்கப்பட்ட தவிடை வேண்டாம். தவிடு மட்டும் போட்டிங்கனாக்கா சாதாரண தவிடு வாங்க, எண்ணெய் நீக்கப்பட்ட தவிடு வேண்டாம். அடுத்தது நம்ம மாடு நிறைய இனங்கள் வச்சுருக்கோம். சில விவசாயிகள் வச்சுருக்க மாடு பார்த்தீங்கன்னா நல்லா பொழு பொழு பொழுன்னு இருக்கு. சில விவசாயிகள் வச்சுருக்க மாடு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லிம்மாக நல்லா மெலிஞ்சிருக்கு. இப்படி உடல் மெலிஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு, உடல் மெலிஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய அந்த மாடுகளுக்கு 10% அளவிற்கு நீங்கள் வந்து கொழுப்பு சத்து சேர்க்கணும். நல்ல கொழுப்புன்னு இருக்க மாடுகளை பற்றி பிரச்சனை கிடையாது. உடல் மெலிஞ்சி இருக்கக்கூடிய மாடுகளுக்கு கண்டிப்பாக நான் முதல்ல சொன்ன 6% கொழுப்பு சத்து அந்த மாடுகளுக்கு தேவைன்னு சொன்னேன். ஆனால் அந்த மாடு வந்து உடல் மெலிஞ்சிருந்தால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொழுப்பு சத்து சேர்க்கணும், 10% கொழுப்பு சத்து சேர்க்கணும். இதை எப்படி சேர்க்கலாம் அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி பருத்தி கொட்டை இல்லைன்னா சூரியகாந்தி கொட்டை இதுலன்னா எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெயோடு இருக்கக்கூடிய எண்ணெய் வித்துக்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் மூலிமா அந்த அந்த கொழுப்பு சத்து வந்து மாடுகளுக்கு போய் சேரணும். இன்னொன்று மொத்தம் 2 இதில் இருக்கக்கூடிய இப்போ மாடுகளுடைய கொழுப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பால் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து, பால் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கும் மாடு சாப்பிடக்கூடிய தீவனத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கும் ஒரு ரிலேஷன். பருத்தி கொட்டையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய், அந்த எண்ணெய் வித்துலேயே இருக்கும், அந்த எண்ணெய் வந்து எண்ணெய் வித்துலேயே இருக்கும். எண்ணெயை நீங்கள் தனியாக எடுத்து தீவனத்தில் சேர்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் நம்ம பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அதை பருத்தி கொட்டி ஆட்டி கொடுப்பாங்க. அதுதான் காரணம், பருத்தி கொட்டி ஆட்டி கொடுக்கும்போது அந்த எண்ணெய் வித்துக்களில் இருக்கக்கூடிய எண்ணெய் அந்த எண்ணெய் வித்துக்களையும் ஓரளவு தங்கியிருக்குது. அதை வந்து அந்த மாடு சாப்பிடும் பொழுது நேச்சுரலாக அந்த மாட்டுக்கு வந்து எரிசத்தம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்களில் ஒரு பகுதி வந்து மாட்டுடைய பாலில் போய் சேர்ந்துருது. அதனால் பால் வந்து அப்போ வந்து நல்லா திக்காக இருக்கும், பாலில் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் நினைவு வைத்துக்கொள்ள வேண்டியது என்னென்னா, சாதாரணமாக மாடுகளுக்கு 6% அளவிற்கு அந்த எண்ணெய் பசை இருக்கணும், கொழுப்பு சத்து வந்து தீவனத்தில் இருக்கணும். ஆனால் அந்த மாடு வந்து உங்களுடைய மாடு வந்து இயற்கையாகவே உடல் மெலிந்த மாடாக இருந்தால் 6% பதிலாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அந்த எண்ணெய் பசையை கொடுக்கணும், கொழுப்பு சத்தை கொடுக்கணும், 10% வரைக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த மாடுகளுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய அந்த அந்த அதிகமா சேர்த்தான் இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. அந்த மாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து நிர்ணயித்திருக்கோம் அதனுடைய வளர்ச்சிக்கும் அது உடல் எடைக்கும் அது கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லிட்டர் பாலுக்கும் இவ்வளோதான் தீவனம் கொடுக்கணும், இவ்வளோதான் சத்துக்கள் கொடுக்கணும்னு நிர்ணயித்து வச்சுருக்கோம். அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, உதாரணமாக ஒரு மாட்டுக்கு வந்து இவ்வளோதான் நீங்கள் வந்து பின்னாக்கு கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம், இவர் வந்து இன்னும் கொஞ்சம் பாலுடைய அளவு அதிகமாகணுன்றதுக்காக கொஞ்சம் கூடுதலாக பின்னாக்கு கொடுத்தீங்கன்னா என்ன
அந்த மாட்டுடைய முதல் வயிற்று போனோடனே அந்த பின்னாக்கு நான் சொன்ன மாதிரி ஜீரணமாகுது. பின்னாக்கிலிருந்து ஒரு விதமான வாயு வெளியே வருது, ஆங்கிலத்தில் அம்மோனியான்னு சொல்லுவாங்க. அந்த வாயுவை வந்து அதிகமாக வெளியேறி விட்டால் ரத்தத்தில் கலக்குது, ரத்தத்தில் கலந்த நேரம் ஈரடம் போகுது. ஈரடம் அந்த ஈரல போயிட்டு அந்த 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 வாயு வந்து யூரியான்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயனமாக மாறுது. அதுக்காக என்ன பண்ணும், அந்த ஈரல் வந்து தேவைக்கு அதிகமான அளவு வேலை செய்யும். புரியுதா? ஆ மாட்டுடைய ஈரல் தேவைக்கு அதிகமாக வேலை செய்யணும், மீதி இருக்கக்கூடிய அந்த வாயு நேரம் கர்ப்பப்பை போகும். கர்ப்பப்பை போன உடனே ரத்தத்திலிருந்து அந்த வாயை கசிஞ்சு கர்ப்பப்பைக்குள்ளார போயிட்டு சினை முட்டையை வந்து அழிச்சிடும். நீங்க பாத்துருப்பீங்க, நம்ம மாடு நல்லாவே தீவனம் போடுறேங்க, நல்லப்பா நல்லா நான் பருத்தி கொட்டை கொடுக்குறேன், புண்ணா கொடுக்குறேன், எல்லாமே கொடுக்குறேன், ஆனா சென நிக்க மாட்டேன்னுதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, தேவைக்கு அதிகமான அளவு புண்ணா குழந்தைகளை கொடுக்குற சமயத்துல அந்த பின்னாக்குல இருக்கக்கூடிய ரொட்டீன் சொல்லக்கூடிய ஒரு சத்து, அதுலேருந்து ஒரு விதமான வாயு அம்மோனியம் சொல்லக்கூடிய வாயு வெளியேறி ரத்தத்தில் கலந்து அதிகமான அந்த வாயு நேராக கர்ப்பப்பைக்கு போயிட்டு ரத்தத்தில் வந்து கர்ப்பப்பை உள்ளார போயிட்டு அங்கே தயாராக இருக்கக்கூடிய சினை முட்டையை அழித்து விடுகிறது. நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறோம் பாருங்க. மாடு மேல தப்பே கிடையாது சார், நாலு ஊசி செல ஊசி போட்டேன் சார், அஞ்சு ஊசி போட்டேன் சார், நிக்கல சார், என்ன பண்ண என்ன தீவனம் போறேன், நல்லாவே போடுறேன் சார், இவ்வளவு பறந்துருக்கேன், இவ்வளவு இது போடுறேன் சார், நான் புண்ணாக்கு போடுறேன் சார், ஆனா தவறு எங்க இருக்கு, நம்ம கிட்ட. ஆக தேவைக்கு அதிகமாக மாடுகளுக்கு அந்த பின்னாக்கு வகைகளை கொடுக்காதீர்கள். மாடுகளுக்கு தீவன புல்ல வச்சு சமாளிங்க நான் சொன்னேன், அதற்கான விவரங்கள் நான் இப்ப சொல்றேன். இந்த தீவன புல்ல பச்சை புல்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னா, ஊட்டச்சத்துக்கள் வந்து புள்ள இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இயற்கையான தன்மையே இருக்கு, அதனால ஜீரண சக்தி அதிகம். ஆனா இப்ப வந்து விவசாயிகள் வந்து பச்சை அப்படின்னாக்க நம்ம கரும்பு தோகைக்குள்ளதான் பச்சை, ஆனா அது வந்து தீவன புல் இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அது வந்து ஒரு விவசாய கழிவு பொருள். பச்சை பொருளை மட்டும்தான் அந்த சத்துக்கள் வந்து ஒரு இயற்கையான நிலையிலே இருக்கு. ரெண்டாவது உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடிய தன்மை. நான் சொன்னேன், மாட்டுடைய சதை கருகி அதுல இருந்து சத்துக்கள் தான் ரத்தத்தில் கலந்தது அப்படின்னு சொன்னேன். ஆக அதனுடைய மாற்றும் திறன் வந்து 68% தான் சொன்னேன், மீதி 38% வெப்பமாக மாறி மாட்டுடைய உடம்புல தங்குதுன்னு நான் சொல்றேன். அந்த வெப்பத்தை தவிர்க்கக்கூடிய தன்மை அந்த பச்சைப்புள்ளில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தான். நீங்க தனியா தண்ணி வச்சீங்கன்னா அந்த வெப்பம் போகாது. பச்சை புல்லில் இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தான் மாட்டுடைய உடம்பிலே சேர்ந்து இருக்கக்கூடிய வெப்பத்தை தணிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது. அதனால பச்சை புல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த பச்சையத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைட்டமின் வந்து வைட்டமின் ஏ, அது ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக இந்த நார், அந்த பச்சை புல் இருக்கக்கூடிய நார் அது ரொம்ப முக்கியமானது. அந்த நார் தான் மாட்டுடைய உடம்புல வந்து செரிச்சு மாடுகளில் வந்து அந்த பாலில் பாலில் வந்து கொழுப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, 4% 5% சொல்லவில்ல, அந்த கொழுப்பு சத்து அந்த அளவு இருக்க வேண்டும் என்றால் மாடுகளுக்கு இந்த நார் சத்து ரொம்ப முக்கியமானது. அந்த நார் சத்து குறையும் போது மாடுகளுடைய பால் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து அளவு குறைஞ்சு போயிடும். இப்ப நான் வந்து சொன்னேன், காலையில் நான் சொல்லும்போது புற்கள் என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவேன் பச்சை புல்லு. அடுத்த இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துறேன் பயிறு வகை தீவன அப்படின்னு, நல்ல பால் கொடுக்கக்கூடிய மாடுகளுக்கு பாலில் வந்து அந்த கொழுப்பத்துடன் நிலைநிறுத்தப்படணும்னா இந்த புல்லையும் இந்த பயிர் வகையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து சில தீவன பயிருடைய போட்டோ நான் காட்டுறேன், தெரிஞ்சிருக்கான். நீங்க இதை பார்க்கறது வந்து மக்காச்சோளம், தீவன மக்காச்சோளம். இது நம்மளுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு தீவன புல் தான். இன்னைக்கு கூட நம்ம வந்து நம்மளுடைய கோயம்புத்தூர் பல்லடம் ஏரியாவில் வந்து நிறைய விவசாயிகள் வந்து தீவன மக்காச்சோளத்தை சாகுபடி பண்ணி விற்கிறாங்க, நிறைய விற்கிறாங்க. இதில் என்ன ஒரு அருமையான இதுன்னா,
மற்ற தீவன பயிர்களை விட இந்த தீவன பயிரில் வந்து சர்க்கரை சத்துடைய அளவு அதிகமாக சர்க்கரை சத்து அந்த சர்க்கரை சத்து தான் மாடுகளுக்கு வந்து நம்ம போயிட்டு எரிச்சட்டை கொடுக்குது அதனால வந்து பால் உற்பத்தி அதிகமாகும். இது வந்து தீவன தீவனம் 29 இங்கே நிறைய பேருக்கு அந்த விதைகளை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கால்நடை பராமரிப்பு துறையில் ரொம்ப அருமையான ஒரு தீவன பொருள். மற்ற தீவனப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய தண்டு வந்து என்னுடைய கட்டை விலையோட அதிகமாக பெருசாக இருந்த கப்பம் கடிமாக இருக்கும். அதனால் அந்த அந்த தண்டுகளை வந்து மாடு வந்து கழிச்சிடும். ஆனால் இந்த தீவன சோளத்தில் வந்து நம்மளோட நெல் பயிருடைய அளவு தான் அதனுடைய அதனுடைய என்ன சொல்ற அதனுடைய தட்டு பகுதி இருக்கும். அதனால் வேஸ்டேஜ் இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த தீவன சோளத்தை வந்து இரவிலையும் நீங்கள் சாகுபடி பண்ணலாம், மானாவரிலையும் சாகுபடி பண்ணலாம். நான் பார்த்த வரையில் மானாவரையில் இதில் வந்து ஒரு 3 தடவை கட் பண்ணலாம் இல்லை 4 தடவை கட் பண்ணலாம் நான் பண்ணியிருக்கேன். மானாவரியில் கூட சாவடி பண்ணிங்கன்னா குறைந்தது 3 முறை நம்ம வந்து அறுவடை பண்ணலாம். மெயின் பார் மெயின் இதை அறுவடை பண்ணோம்னா நம்ம மருத்தாம்பு வந்துட்டீங்கன்னா மருத்தாம்பு 2 or 3 மருத்தாம்பு கிடைக்காது. நீங்கள் இது இரவில் சாவடி பண்ணிங்கன்னா இதனுடைய ஆயுட்காலம் 4 வருஷம் 4 வருஷம் தீவனச்சோளம். இது இதனுடைய விதைக்கு வந்து ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கு. அடுத்து